அகத்தியரின் அருள்மழை, அகஸ்தியரின் மகிமைகள், சுவாரஸ்யமான தகவல்கள், சித்தர்களால் சொல்லப்பட்ட அகத்தியரை தரிசிக்கும் மகா மந்திரம், அகத்தியர். இந்த பெயரை கேள்விப்படாதவர்களே இல்லை எனலாம். கும்பமுனி, குருமுனி, தமிழ் முனி என்றெல்லாம் சிறப்பித்து அழைக்கப்படுபவர் நம் அகத்தியர் பெருமான். சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் இவரே. முக்காலமும் அறிந்தவர், கடவுளர் அனைவரின் அருளை ஒருங்கே பெற்றவர் நம் அகத்தியர் பெருமான். அகத்தியர் வாழும் மலை பொதிகை மலையாகும். சிவபெருமானின் திருமணத்தின் போது ஏற்பட்ட பூமி சமமற்ற நிலையை நீக்க இறைவனால் தென்னாடு அனுப்பப்பட்டவர். தென்னாட்டில் சிவசக்தி திருமணத்தை இறைவன் அருளால் கண்டவர். சித்த மருத்துவத்தின் தந்தை இவரே. இவருக்கு தெரியாத மருத்துவ முறைகளே இல்லை. அகத்தியர் மருத்துவம் மட்டுமல்லாமல் மணி, மந்திரம், ஜோதிடம், வானவியல், தமிழ், சமஸ்கிருதம், ரசவாதம் இவற்றிலெல்லாம் சிறந்து விளங்கியவர். சிவபெருமானின் மகனான குமரக்கடவுளிடம் தமிழ் கற்றவர். தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். கருணையில் தாயை விட மேலானவர். வீணை வாசிப்பதில் சிறந்த சிவபக்தனும் இலங்கை வேந்தனுமாகிய ராவணனை வென்றவர். காவிரியை அடக்கி கமண்டலத்தில் நிறுத்தியவர். ஆறுமுக கடவுளின் அன்பிற்கும் அருளிற்கும் பாத்திரமானவர். ஏழு கடல் நீரை குடித்து இந்திரனுக்கு போரில் உதவியவர். விந்திய மலையை அடக்கியவர். பாதாபி வல்லவன் ஆகிய அரக்கர்களை அழித்தவர். ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சிவகீதை இவற்றை உபதேசித்தவர். கும்பத்திலிருந்து தோன்றியவர். தமிழை வளர்த்த சித்தர் அகத்தியர். முருகனின் ஆணை கிணங்க அகத்தியம் என்ற தமிழ் இலக்கண நூலை இயற்றியவர். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர். இவர் இயற்றிய அகத்தியர் ஜீவநாடி நூல் மிகவும் புகழ் பெற்றது. அகத்தியர் எழுதிய நூல்கள் பல, அவற்றில் சில மட்டுமே கிடைத்துள்ளன. மின்சாரத்தை முதன் முதலில் கண்டறிந்தவர் அகத்தியரே. இதற்கு அகத்தியர் சமஸ்கிருத மொழியில் இயற்றிய அகஸ்திய சம்ஹிதை என்ற நூலே சாட்சி. அகத்தியருக்கு சிவபெருமான் எப்போது காட்சி அளித்தாலும் திருமண கோலத்திலேயே காட்சி தந்துள்ளார். அகத்தியரின் காலம் 9000 ஆண்டுகளுக்கு முன்பானது. இன்றும் அகத்தியர் ஜீவநாடியில் நம்மில் பலருக்கு வழிகாட்டியுள்ளார். இவரின் கருணை அளவிற்கரியது. எல்லா உயிர்களின் துயரை துடைத்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். நவகிரகங்களில் புதனை பிரதிபலிப்பவர். அறிவின் சிகரம், சித்த வைத்தியத்தின் பிதாமகர் இவரே. அகத்தியர் தோற்றம் பற்றி பலவிதமாக கூறப்படுகிறது. தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை வருத்த, அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தனர். இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்தார்கள். இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து மித்திரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியராய் அவதரித்தார் என்றும், வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும், குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியர் குடமுனி, கும்பயோகி என்னும் பெயர்களை பெற்றார் என்றும் கருத்துக்கள் நிலவுகின்றன. முன்பு தேவர்களை வருத்திய அசுரர் இப்போதும் வருத்த ஆரம்பித்தனர். இந்திரன் அவர்களை அழிக்க வரும்போது அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர். தேவேந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க அகத்தியர் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன் பின் நீரை மீண்டும் கடலுக்குள் விடுத்தார் அகத்தியர். அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் கடந்தவம் இயற்றி அரிய சக்திகளை பெற்றார். கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடக்கு திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அதனால் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது. தான் தென் திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று கூறி சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததால் விந்தியமலையும் உயரவில்லை. ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்துள்ளார் அகத்தியர். ஸ்வேதன் என்பவன் பிணம் தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார். தமக்கு வழிபாடு செய்யாது யோகத்தில் அமர்ந்திருந்த இந்திர துய்மன் என்பவனை யானையாகுமாறு சபித்தார். அகத்தியர்
தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் உலோப முத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி முருகக்கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார். அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்ற போது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான். ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள். அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார். வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர் இருவரில் வில்வளவன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோரை விருந்திற்கு அழைத்து வாதாபியை கரிசமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவன் அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் இறந்து போவார்கள். முனிவர்கள் இதனை அகத்தியரிடம் முறையிட்டனர். அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ணச் சென்றார். வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றில் இருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே ஜீர்ணோபவ என்று வயிற்றை தடவ வாதாபி இறந்தான். நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான். சிவபூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காக உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்தோடிய நீரே காவிரியாறு ஆனது. இலங்கை மன்னர் ராவணனை தம் இசைத்திறத்தால் வென்றார் அகத்தியர். தூங்கையில் எரிந்த தொடித்தொற்செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தார். புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவக்கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார். எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது. அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்று கூறுகின்றனர். சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது. அகத்தியர் ஆனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்தியர் தென்னாடு வந்த வரலாற்றை ஆய்வியல் நோக்கில் திரியன் கந்தசுவாமி பிள்ளையின் சித்த மருத்துவ வரலாறு நூலில் காணலாம். அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிற்கரியது. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் என்னும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன. அகத்தியர் அஷ்டமாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி கூறியுள்ளார். மேலும் அவர் எழுதிய நூல்களில் கிடைத்தவை: அகத்தியர் வெண்பா, அகத்தியர் வைத்திய கோமி, அகத்தியர் வைத்திய ரத்னாகரம், அகத்தியர் வைத்திய கண்ணாடி, அகத்தியர் வைத்தியம் 1500, அகத்தியர் வைத்திய சிந்தாமணி, அகத்தியர் கற்பசூத்திரம், அகத்தியர் ஆயுள்வேத பாஷ்யம், அகத்தியர் வைத்தியம் 4600, அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் மணி 4000, அகத்தியர் வைத்திய நூல் பெருந்திரட்டு, அகத்தியர் பஸ்மம் 200, அகத்தியர் நாடி சாஸ்திரம், அகத்தியர் பக்ஷணி, அகத்தியர் கரிசல் பஷ்யம் 200, சிவசாலம், சக்திசாலம், சண்முகசாலம், 6 எழுத்தந்தாதி, காம வியாபகம், விதிநூல் 3 வகை காண்டம், அகத்தியர் பூசா விதி, அகத்தியர் சூத்திரம் 30, அகத்திய ஞானம் என்னும் அகத்தியம் என்னும் 5 இலக்கணம், அகத்திய சம்ஹிதை வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அகத்தியரின் வேறு பெயர்கள்: தமிழ்முனி, மாதவமுனி, மாமுனி, குருமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதிகை முனி, அமரமுனி, குடமுனி. அகத்தியர் பெருமானின் பூஜை முறைகள், வழிபடும் முறைகள்: தேகசுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி
பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் சுவாமிகளின் படத்தை வைத்து அதற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் இருமுக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். படத்தின் முன்பாக பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட உருண்டையான சொம்பில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும். முக்கரணங்களின் சுத்தியோடு மஞ்சள் பூசிய சிறுபிடத்தில் அகத்தியரின் சிலையையோ அல்லது அவரது படத்தையோ வைத்து அதற்கு முன்பாக இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும். சுத்தமான செம்பில் நீரை வைக்க வேண்டும். பின்பு அவரது தியான செய்யுளை மனதார மூன்று முறை ஜபிக்க வேண்டும். அகத்திய பெருமானின் தியான செய்யுள் ஐந்திலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே, சரணம் சரணம். பிறகு பின்வரும் 16 போற்றிகளை சொல்லி வில்வம், துளசி, கதிர்பச்சை, விபூதி பச்சை போன்ற பச்சிலைகளை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அகத்தியர் பெருமானின் 16 போற்றிகள். தேவாதி தேவர்களை காத்தவரே போற்றி, சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போற்றி, தென்திசை வடதிசையை சமப்படுத்தியவரை போற்றி, விந்திய மலையின் அகந்தியை போக்கியவரை போற்றி, கும்பத்தில் உதித்த குருமுனியை போற்றி, சித்த வைத்திய சிகரமே போற்றி, ஸ்வேதனின் சாபம் தீர்த்தவரை போற்றி, இசைஞான ஜோதியை போற்றி, உலோபமுத்திரையின் பதியை போற்றி, காவிரி தந்த கருணையை போற்றி, அகத்தியம் தந்த அருளை போற்றி, ராமபிரானுக்கு சிவகீதை அருளியவரே போற்றி, அசுராசுரர்களை அழித்தவரை போற்றி, அருமருந்துகளை அறிந்தவரை போற்றி, இசையால் ராவணனை வென்றவரை போற்றி, இன்னல்கள் அகற்றி இன்பம் தரும் அகத்திய பெருமானை போற்றி போற்றி. நிவேதனம்: பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை பொங்கல், இளநீர் போன்றவற்றுடன் இளம் பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து புதன்கிழமை பூசை செய்யவும். நிறைவாக ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரை போற்றி என்று 108 முறை சொல்லி ஆராதனை செய்ய வேண்டும். அகத்திய முனிவரின் பூஜை பலன்கள்: இசையிலும் கவிதையிலும் மேன்மை உண்டாகும், கல்வி தடை நீங்கும், புதன் பகவானால் உண்டான தோஷம் நீங்கும், முன்வினை சாபங்கள் அகலும், பித்ரு சாபம் நீங்கி அவர்களின் ஆசை கிட்டும், பேரும் புகழும் மதிப்பும் தேடி வரும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், சகல விதமான நோய்களும் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அகத்தியர் பெருமானை வழிபட வழிபட நமது நெடுநாளைய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும். நாளடைவில் அவரது கருணைக்கு நாம் பாத்திரமாவோம். நமது வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அகத்தியர். தவறு செய்பவர்களையும் மன்னித்து திருத்துவார். பிறவி என்னும் கடலை கடக்க உதவுவார். நமது கர்ம வினைகளை அடியோடு போக்குவார். கும்பலக்கணம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எளிதில் காட்சி தருவார் என்பது கூடுதல் செய்தி. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரை போற்றி. ஓம் போக சித்தாய நமக. ஓம் சிவசிவ ஓம். திருச்சிற்றம்பலம்.